இல்லடா அப்படிலாம் சொல்லாதடா. இந்த கம்பெனி தாத்தாவுக்கு தாத்தாவோடது பரம்பரையா இருக்கிறது. எக்கானது கூட இதை விடக்கூடாதுடா. நீ கஷ்டப்பட்டு திரும்ப இதை ஆரம்பிடா. இப்போதைக்கு இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்க பாரு. இதுக்கெல்லாம் கம்பெனி மூடக்கூடாதுடா. சார், இங்க வேலை பார்க்கற தொழிலாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். அதனால நாங்க இந்த கம்பெனி கொஞ்சம் திறந்துக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சரிப்பா, ஆனா இன்னும் ரிப்போர்ட் வரல. அதனால நீங்க ஃபுட் ஃபேக்டரி தவிர மற்ற நீங்க ரன் பண்ணுங்க. ரிப்போர்ட் வந்த பிறகு இந்த ஃபுட் ஃபேக்டரி திறக்கலாமா வேண்டாமாங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அப்போ இப்போ கம்பெனி ஓட விட்டாச்சு. இருந்தாலும் முந்தி மாதிரி எந்த லாபமும் இல்லையேப்பா, நஷ்டத்துலலாம் ஓடிட்டுருக்குப்பா. சரிப்பா, பேசாமல் விஜயை கூப்பிடுவோம்ப்பா. அந்த அம்மா இருந்தப்போ கம்பெனி நல்லா தான் ஓடிட்டுருந்துச்சு. நான் போய் விஜயை வீட்டில் பார்த்து பேசி கூட்டிகிட்டு வரேன்ப்பா. சரிடா, நீ போய் விஜய் கூட்டிட்டு வாடா. அம்மா, விஜய் நீ திரும்பவும் கம்பெனியில வந்து சேர்ந்துக்கோமா. நீ இருந்தப்ப கம்பெனி நல்லா வளர்ச்சி இருந்துச்சு. நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். நீ திரும்பவும் வந்துருங்க. அப்பா உங்களை கூட்டு வர சொன்னாரு. சரி, நான் வரேன். டேய் வர்ஷித், அந்த கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையிற மாதிரி ஒரு படத்தை வரடா. உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சுங்க சார். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஃபோர்டிஃபைட் ஃபுட்னு வந்திருக்கு. அதாவது நீங்க நியூட்ரியன்ஸ்லாம் என்ரிச் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு பெர்மிஷன் வாங்காம நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அதனால இப்போதைக்கு நான் வந்து இந்த சீனை எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் எந்த ஆபத்தும் கிடையாது. இது நீங்க வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே நீங்க நல்லா என்ரிச் பண்ணி மக்களுக்கு சத்து கூட தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு நாங்கள் ஃபைன் மட்டும் போடுறோம். என்ன கலந்தாங்க தெரியும். எப்படி அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் நம்ம கிட்ட அந்த லேப்டாப் இருக்குல்ல தம்பி, அந்த ரெண்டு பசங்களை வரைஞ்சு காட்டுறா. சார், இவங்க தான் சார் அந்த ரெண்டு பசங்க. இவங்களை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. டேய் நில்லுங்கடா, எங்கடா ஓடுறீங்க? இப்ப பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. அந்த மசாலால என்னடா கலந்தீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மாட்டு வண்டியில மூட்டை போயிட்டு இருந்துச்சு. அந்த மூட்டையில இருக்க பொடியை தூக்கி கலந்துட்டு வந்துட்டோம். கடைசியா கேட்டா அது ஒரு பருப்போட பொடியான் சார். பருப்பு பொடி பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதுதான் அந்த பொடி. அதைத்தான் நாங்க கலந்துட்டு வந்திருக்கோம். ஓகே சார், நம்ம விசாரிச்சு அதே பொடியை நம்ம ப்ராடக்ட்ல கலந்துருவோம் சார். அம்மா விஜய், இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குமா. தினமும் நீ எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு நல்ல கம்பெனி ரன் பண்ணணுமா.